ஹாய் எவ்ரி ஒன், ஐம் சந்தோஷ். வெல்கம் டு இங்கிலீஷ் அபாக்கா. நம்ம இன்னைக்கு கிளாஸ் 11 சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஃபோர்த் சாப்டரான ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அட் ஸ்கூல் ஸ்டோரி தான் பார்க்க போறோம், விச் வாஸ் ரிட்டன் பை பேட்ரிக் பிரிங்கல். இது ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனலான ஒரு ஸ்டோரி. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஐன்ஸ்டைன் தான் இந்த ஸ்டோரியோட ஹீரோவே. சரி, இந்த கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஐன்ஸ்டைன் வந்து ஒரு பெரிய பிரில்லியண்டான ஒரு சயின்டிஸ்ட்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால கண்டிப்பா அவருடைய ஸ்கூல் லைஃப்ல கண்டிப்பா அவர் ஒரு டாப்பரா தான் இருப்பாரு நம்ம எல்லாரும் நினைப்போம். ஆனா அதுதான் கிடையாது. அவருடைய ஸ்கூல் லைஃப்ல அவருக்கு நடந்ததே வேற. சோ அதை தான் இந்த ஸ்டோரியில நம்ம பார்க்க போறோம். சரி, கதைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஆத்தரை பத்தி ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் பார்த்திடலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அட் ஸ்கூல் வாஸ் ரிட்டன் பை பேட்ரிக் பிரிங்கல். ஹி வாஸ் போர்ன் இன் 1917 இன் யுனைடெட் கிங்டம், 103 இயர்ஸ் ஓல்டு. அவருக்கு இப்போ 103 வயசு ஆகுது. இவர் நிறைய புக்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் கூட வாங்கியிருக்காரு. ஒரு ஃபேமஸான ரைட்டர் தான். சரி, வாங்க நம்மளுடைய ஸ்டோரிக்குள்ள போயிட்டு இதுல என்ன கான்செப்ட் தான் சொல்லியிருக்காங்கன்றத பார்த்திடலாம். இந்த ஸ்டோரி எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஐன்ஸ்டைன் அவர் ஸ்கூல் படிக்கும்பொழுது அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மோட்டிவேஷனலான ஸ்டோரி தான் இது. சரி, வாங்க ஸ்டோரிக்கு போயிடலாம். நம்ம ஐன்ஸ்டைன் மியூனிக்ன்ற ஒரு ஊர்ல தான் அவர் ஸ்கூல் படிக்கிறாரு. இது வந்து ஜெர்மன்ல இருக்கு. இப்ப நம்ம ஐன்ஸ்டைன் அவருடைய ஹிஸ்டரி கிளாஸ்ல உட்காந்து கவனிச்சிட்டு இருக்காரு. அவருடைய ஹிஸ்டரி டீச்சர் பேரு மிஸ்டர் பிரான். ஐன்ஸ்டைனுடைய ஹிஸ்டரி டீச்சர் நம்ம ஐன்ஸ்டைன் கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேக்குறாரு. ரஷ்யன் எப்போ பிரெஞ்சை டிஃபீட் பண்ணாங்க, அந்த இயர சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஐன்ஸ்டைன் பிராங்காவே, எனக்கு டேட்ஸ் எல்லாம் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது, எனக்கு தெரியாது ஆன்சர் அப்படின்றத ரொம்ப பிராங்காவே சொல்லிடுறாரு அவருடைய ஹிஸ்டரி டீச்சர் கிட்ட. இதை கேட்டதுமே அவர் ஹிஸ்டரி டீச்சருக்கு ஒரே ஷாக்கா இருக்கு. என்னது, அப்ப உனக்கு ஃபேக்ட்ஸ் படிக்கிறதுக்கு எல்லாம் இஷ்டம் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஐன்ஸ்டைன் என்ன சொல்றாருன்னா, ஃபேக்ட்ஸ் படிச்சு நம்ம என்ன பண்ண போறோம், அது ஃபேக்ட்ஸ் படிக்கிறது நம்ம எதுவுமே ஒரு எஜுகேஷனோ ஒரு நமக்கு ஒரு எந்த ஒரு யூஸும் கிடையாது. அதுக்கு பதிலா ஐடியாஸ பத்தி நம்ம படிக்கலாம், இல்ல ஃபேக்ட விட ஐடியாஸ் ரொம்பவே முக்கியம், சோ நம்ம ஐடியாஸ கான்சென்ட்ரேட் பண்ணலாம் இல்ல அப்படின்னு நம்மளுடைய ஐன்ஸ்டைன் சொல்றாரு. அதை கேட்டு நம்ம ஹிஸ்டரி டீச்சர், அப்படிங்களா, சரி ஐன்ஸ்டைன் தியரி ஆஃப் எஜுகேஷன் தான் என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க, சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிஸ்டரி டீச்சர் கேக்குறாரு. ஆனா அதுக்குமே ஐன்ஸ்டைன் பதில் சொல்றாரு, எனக்கு இந்த மாதிரி ஃபேக்ட் வார்ல எத்தனை பேர் செத்தாங்க, எந்த இயர்ல செத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறத விட அவங்க எந்த காரணத்துக்காக அந்த வார் வந்துச்சு அந்த ஐடியாவை தெரிஞ்சுக்கலாம், எந்த காரணத்துக்காக அந்த வார் நடந்ததுன்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஐன்ஸ்டைன் சொல்றாரு. இதை கேட்டதுமே நம்ம ஹிஸ்டரி டீச்சருக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. நீ உங்க அப்பாவுடைய காசை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு படிக்கிறதுல இஷ்டமே கிடையாது சொல்லிட்டு ஐன்ஸ்டைன் நல்லா திட்டி விட்டுறாரு. திட்டந்து மட்டும் இல்லாம, நீ இன்னைக்கு கண்டிப்பா எக்ஸ்ட்ரா பீரியட் ஸ்கூல்ல அட்டெண்ட் பண்ணியே ஆகணும், ஈவினிங் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிடுறாரு நம்மளுடைய ஹிஸ்டரி டீச்சர். கடைசியா, உனக்கு தான் ஸ்கூல் படிக்கவே பிடிக்கலையே, பேசாம உங்க அப்பா கிட்ட சொல்லி டிசி வாங்கிட்டு இங்கிருந்து போயிடு, எதுக்கு வேஸ்டா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே திட்டி விட்டுறாரு. அன்னைக்கு ஈவினிங் இதெல்லாம் நினைச்சிட்டு சோகமா நடந்து போறாரு அவர். ஐன்ஸ்டைனுக்கு ஆக்சுவலா நடந்த விஷயத்தை நினைச்சு கஷ்டம் கிடையாது, ஐயோ நாளைக்கு மறுபடியும் ஸ்கூலுக்கு போகணுமா நினைச்சுதான் இன்னும் கஷ்டப்படுறாரு. நம்ம ஐன்ஸ்டைன் மியூனிக்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லம் ஏரியாவில தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க அப்பா ரொம்பவே பணக்காரர்லாம் கிடையாது, புவர் பீப்புள் வாழற இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. சோ அந்த இடத்துல வந்து வயலன்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதை பாக்குறதுக்கு நம்ம ஐன்ஸ்டைனுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்றாரு. ரொம்ப முக்கியமா, அவர் இருக்கக்கூடிய வீட்டுல அவருடைய லேண்ட் லேடி அவங்களுடைய குழந்தைங்களை டெய்லியும் போட்டு அடிக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம எவ்ரி சாட்டர்டே அந்த லேண்ட் லேடியோட ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்டு வந்து அவங்கள போட்டு அடிப்பாராம். நம்ம ஐன்ஸ்டைனுக்கு பிடிக்கவே இல்லை இது எதுவுமே. ஆனா நம்ம ஐன்ஸ்டைனுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். சோ இதுல இருந்து வெளியில வர்றதுக்காக வயலின் வாசிச்சிட்டு இருப்பாராம். ஆனா அதையுமே நம்ம லேண்ட் லேடி என்ன பண்ணுவாங்களா, ஏன் கத்திக்கிட்டே இருக்கீங்க, இந்த சவுண்ட் எனக்கு பிடிக்கவே இல்ல, சோ சவுண்ட் கொடுக்காதீங்க அப்படி சொல்லிட்டு அவர் மியூசிக் வாசிக்கவே விட மாட்டாங்களாம். இது நம்ம ஐன்ஸ்டைனுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுது. எல்லா விஷயத்தையும் ஐன்ஸ்டைன் அவருடைய ஃப்ரெண்ட் யூரி கிட்ட சொல்றாரு. யூரி தான் நம்மளுடைய ஐன்ஸ்டைனுடைய ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இந்த மியூனிக்ல. நம்ம யூரி ஐன்ஸ்டைனுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரொம்பவே அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு. யூரி நம்ம ஐன்ஸ்டைனை எப்படி கன்வின்ஸ் பண்றாருனா, அட்லீஸ்ட் உனக்கு தனி ரூம் இருக்குன்னா சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐன்ஸ்டைனை சமாதானப்படுத்துறாரு. மட்டும் இல்லாம யூரி சொல்றாரு, நீயாவது தனியா வாழ்ந்துட்டு இருக்க, நான் வந்து என்னுடைய ரூம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவனுக்கு வந்து கொஞ்சம் கூட நாகரிகமா சிவிலைஸ்டா இல்லன்னு சொல்றாரு. ஏன், போன வாரம் கூட ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டு அதுல ஒருத்தவன் செத்தே போயிட்டான். ஆனா அந்த அத்தாரிட்டிஸ் அதை பத்தி எல்லாம் கண்டுக்காம இதுக்கப்புறம் சண்டை போடாம இருங்க அப்படின்றத மட்டும் சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டாங்க. இதெல்லாம் கேக்கும்போது நம்ம ஐன்ஸ்டைனுக்கு இன்னும் ரொம்ப கோவம் வருது, சுத்தமா இங்க இருக்கவே பிடிக்கல. இப்ப நம்மளுடைய ஐன்ஸ்டைன் அவருடைய கசின் எல்சாவை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அவருக்கு ஸ்கூல் டிப்ளமாவை முடிக்கணும்ன்ற ஐடியாவே கிடையாது அப்படின்றத அவர் சொல்றாரு. எல்சா அகேஷனலா தான் மியூனிக்கு வருவாங்க, அவங்க பெர்லின்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்சா நம்ம ஐன்ஸ்டைன் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவருக்கு கவுன்சில் பண்றாங்க. உன்னை விட படிக்க தெரியாதவங்க எல்லாம் இந்த எக்ஸாம்ஸ்ல பாஸ் ஆகுறாங்க, நீ ஏன் பாஸ் ஆக மாட்டேன் சொல்ற அப்படின்றத நம்ம எல்சா வந்து இவருக்கு கவுன்சில் பண்றாங்க. ஆனா நம்ம ஐன்ஸ்டைன் என்ன சொல்றாருன்னா, எனக்கு பயர் பண்றதுல இஷ்டமே கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம எல்சா இவர் எப்பயுமே புக்ஸ் வச்சு படிக்கிறத பாத்துட்டு இருப்பாங்க. சோ அதை கேக்குறாங்க, நீ நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சு படிச்சுட்டு இருப்பியே, அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம
நம்ம ஐன்ஸ்டைன் என்ன சொல்றாருன்னா, அது ஜியாலஜி புக், அது என்னுடைய டிப்ளமாவிலே கிடையாது, ஸோ அதை தான் வச்சு படிக்கிறேன், எனக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத அவர் சொல்றாரு. எனக்கு மியூசிக்லயுமே இன்ட்ரெஸ்ட், பட் என்னோட லேண்ட்லேடி தான் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்றதையும் சொல்றாரு. இப்போ நம்ம ஐன்ஸ்டைன் ஒரு பிளான் பண்றாரு, இதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் படிக்கிறதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது, நம்மளுடைய அப்பா காசு தான் வேஸ்ட் ஆகுது சொல்லிட்டு நம்ம ஐன்ஸ்டைன் ஒரு பிளான் பண்றாரு. அவருக்கு ஒரு ஐடியாவுமே கிடைக்குது. ஐன்ஸ்டைன் அவருடைய ஐடியாவை நம்ம யூரி கிட்ட போய் சொல்றாரு, உனக்கு ஏதாவது டாக்டர் தெரியுமா, அந்த டாக்டர் கிட்ட எனக்கு வந்து மெடிக்கல் சர்டிபிகேட் வேணும், என்னோட நர்வ்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்னால ஸ்கூல் படிக்க முடியாது சொல்லிட்டு ஒரு டாக்டர் கிட்ட இருந்து எனக்கு சர்டிபிகேட் வாங்கணும், சோ உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐன்ஸ்டைன் கேக்குறாரு. இதை கேட்டுட்டு நம்ம யூரி என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா உன்னை பார்த்தா டாக்டர் யாருமே உனக்கு நர்வ்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ கடைசியா யூரி ஒரு டாக்டரையுமே கண்டுபிடிச்சாரு. அவர் இப்பதான் அவருடைய MBBS கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. அவருடைய நேம் டாக்டர் ஏர்ன்ஸ்ட் வைல். நம்ம யூரி என்ன சொல்றாருன்னா, ஐன்ஸ்டைன் கிட்ட நீ அந்த டாக்டர் கிட்ட உன்னுடைய ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சொல்லிடு, உண்மையே சொல்லு, ஹானஸ்டா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றாரு. ஐன்ஸ்டைன் அந்த டாக்டரை பார்க்கும்பொழுது கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா தான் இருக்காரு, என்ன சொல்லலாம்னு சொல்லிட்டு. ஆனா டாக்டர் வந்து யூரி எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டான், நீ கவலைப்படாத அப்படின்றத டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் ஐன்ஸ்டைன் அப்பதான் ரிலீஃபே ஆகுறாரு. சோ அவருடைய பிளானே என்னன்னா, மில்லனுக்கு போறது தான். டாக்டருமே என்ன பண்றாரு, நம்ம ஐன்ஸ்டைன் நர்வஸ் பிரேக் டவுன் இருக்கிறதால அவரால் 6 months ஸ்கூல் கண்டினியூ பண்ண முடியாது சொல்லிட்டு சர்டிபிகேட் கொடுத்துறாரு. ஐன்ஸ்டைனும் சர்டிபிகேட் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து போயிடுறாரு. ஐன்ஸ்டைன் யூரி கிட்ட சொல்றாரு, இன்னைக்கு அப்புறம் நான் ஸ்கூல் சைடே வரமாட்டேன், கண்டிப்பா இங்கிருந்து நான் போயிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. யூரி என்ன சஜஸ்ட் பண்றாருன்னா, நீ வந்து ஸ்கூலை விட்டு போறதுக்கு முன்னாடி உங்க மேக்ஸ் டீச்சர் மிஸ்டர் காக் கிட்ட இருந்து ரெஃபரன்ஸ் லெட்டர் வாங்கிக்கோ, நீ வேற எங்க போனாலும் ஜாயின் பண்றதுக்கு அவர்கிட்ட ரெஃபரன்ஸ் லெட்டர் வாங்கிக்கோ. மிஸ்டர் காக் வந்து ஐன்ஸ்டைனுடைய பிரில்லியன்ஸியே ரொம்பவே பாராட்டுவாரு, அதனால அந்த மேக்ஸ் டீச்சர் ஐன்ஸ்டைனுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லெட்டருமே கொடுத்துறாரு. நம்ம ஐன்ஸ்டைன் ஹெட்மாஸ்டர் பார்த்து அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கும் பொழுது, அப்ப ஒரு டீச்சர் வந்து உன ஹெட் டீச்சர் கூப்பிடுறாரு, ஹெட் மாஸ்டர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம ஐன்ஸ்டைனும் அங்க போறாரு. அங்க போனா உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, சோ அதனால நீ இந்த ஸ்கூலை விட்டு உடனடியா போய் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே நம்ம ஐன்ஸ்டைனுக்கு ஃபர்ஸ்ட் ஷாக்கா இருக்கு. முதல்ல அவர் வந்து ஏன் ரீசன் கேக்குறாரு. அதுக்கு ஹெட் டீச்சர் என்ன சொல்றாருன்னா, நீ கிளாஸ்ல இருக்கிறதால மத்த பசங்களாலையும் படிக்க முடியல, டீச்சர்ஸாலையும் ஒழுங்கா டீச் பண்ண முடியல, லேர்னிங் டீச்சிங் நடக்க மாட்டுது உன்னால அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்டதுமே ஐன்ஸ்டைனுக்கு ஒரு விதமா சேட் ஆகுது. அவருக்கு வந்து ஸ்கூலை விட்டு போறோம்னு சேட் ஆகல, ஐயோ இது தெரியாம நம்ம சர்டிபிகேட்டுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு அலைஞ்சு இழஞ்சு போனோமே, ஆனா கடைசியா ஸ்கூல்ல இருந்தே என்ன தூக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஐன்ஸ்டைன் உண்மையை சொல்லலான்னு வரும்பொழுது அவரே ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, சரி எதுவும் சொல்ல வேணான்ட்டு அங்க இருந்து எந்த டீச்சர்ஸ் கிட்டயும் சொல்லல, எந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லாம, யாருக்குமே குட் பை சொல்லாம அந்த ஸ்கூலை விட்டே ஓடிடுறாரு. ஆனா நம்ம ஐன்ஸ்டைன் பார்க்கணும்னு நினைச்ச ஒரே ஒருத்தவர் யாருன்னா, நம்ம ஐன்ஸ்டைனுடைய ஃப்ரெண்ட் யூரி தான். நம்ம யூரியும் ஐன்ஸ்டைனுக்கு பார்த்து குட் லக் பண்றாரு, நீ கண்டிப்பா மெலன்ல ரொம்ப ஹாப்பியா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவரை வாழ்த்தி அனுப்புறாரு. கண்டிப்பா இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.